It's now incomplete. We have to complete few paintings and other things. Things these doors have to be painted. All the other things we have completed. Kitchen Maharaj. This morning we have some common one features. Only plumbing and septic tank should be completed, Maharaj. All the other work is. No, only on the 1 month delay, Maharaj. வேற எல்லா வீடு பார்த்தா எல்லாம் ஒரே சைஸ் தான். உங்களுக்காக சின்னதில் எல்லாம் ஒரே சைஸ்ல கட்டி எந்த இடத்த வேற கடந்து கட்டி இதே சைஸ் தான். 300% எங்க பார்த்தாலும் கட்டி கொடுத்தது அதுல மாற்றம் இருக்க முடியாது. அது எவ்வளவு முடியுமோ இருக்கிற வசதிக்கு ஓரளவு செஞ்சு கொடுத்துருக்காங்களா? எனக்கு பிடிச்சம் ஷாமினா ஒன் சைட் ஆல் தி பிளாக்ஸ் ஆர் இன்டர்லிங்க் சோ தே கேன் கோ ஃப்ரம் ஒன் பிளாக் டு தி அதர். முதல்ல கனெக்ட் பண்ணியாச்சு மாராஜ். அவங்க கேட்டாங்க யூஸ்ஃபுல் பண்ணுறது படிக்கிறேன். எல்லா விதமான நல்லதான் ரொம்ப
He represents the first day of his sight.
then people get a graphic picture. At least we can do is encourage and participate with you. Whatever we do, your attendance 5 minutes or 10 minutes. No, more than that. Yesterday itself I was here and was. We came yesterday evening. Very long. Swami just told him. You see, it just looks like a sea and rips. New city. Excuse me. Okay, we'll shoot fast. Okay? Yeah. So. In the back, look. காப்பாற்றியது போல் நமது நாகை மாவட்ட மக்களை இந்த சுனாமி நீரலையிலிருந்தும் அதற்கு பிறகு வந்த நமது கூடுதல் ஆட்சியர் திரு கண்வீர் பிரசாத் சைலண்ட் வர்க்கர் அவர்களையும்
டிசம்பர் 27, 2004 முதல் டிசம்பர் 7, 2005 இன்று வரை அனைத்து நிவாரண பணிகளும் தற்காலிக நிவாரணம், உணவு, உடை, உபரி என்று எங்களால் அன்பாக அழைக்கப்படும் வேகத்திலும் சுனாமி மூல் செயல்பட்டு கொண்டிருக்கும் இளைய சுவாமிஜி சுவாமிஜி தக்ஷஜா ஞானானந்தர் அவர்களையும் தெலுங்கில் மாணவ சேவை நமது மாவட்டத்தை இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட திரு சாம்பசிவராவ் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் நமது கமிஷனர் எந்த காலகட்டத்தில் எந்த ஒப்புதலுக்காக சென்றாலும் இல்லை என்று சொல்லாமல் அது எப்படி முறையாக ஏனையோருக்கு பழக்கம். ஆனால் சமீபத்தில் நடந்த திருச்சி வெள்ளத்தில் இந்த நம்பியார் நகர் மக்கள் தங்களது போட்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று மிகவும் ரிஸ்க் எடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் ஏரியாவில் மிகவும் சிறப்பாக சேவை செய்து வந்திருக்கிறார்கள். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்களில் போட்டை எடுத்து சென்ற வெள்ளத்தில் உள்ள மக்களை மீட்டு வந்திருக்கிறார்கள். நம்பியார் நகர் மக்கள் பெயரிலே வாங்கியுள்ளோம். இத்திட்டத்தினால் நாகப்பட்டினத்தில் உள்ள நம்பியார் நகரில் 60 மீனவ குடும்பங்கள் பயனடைகின்றன. இந்த பயனாளிகளின் குடும்பத்தில் இறந்த நபர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில், அதாவது அதிகபட்சமாக 4 நபரும் குறைந்தபட்சம் 1 நபரும் இந்த 60 குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பங்களில் மட்டுமே இறந்த நபர்களின் எண்ணிக்கை மொத்தம் 111 பேர் ஆவார்கள். 6/6/2005 என்று 60 பயனாளிகளின் பெயரில் இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது. 27/5/2005 அன்று பூஜை போடப்பட்டது. இக்குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு வீடும் 300 சதுர அடியில் ஒரு கூடம், ஒரு அறை, ஒரு சமையல் அறை, ஒரு கழிவறை மற்றும் குளியல் அறை கொண்டதாக இருக்கும். அது ஒவ்வொரு வீட்டிலும் தனி மின் இணைப்புடனும் 2 குழல் விளக்கும், 6 பல்புகளும், 2 மின்விசிறிகளும், தனி சுவிட்சுகளும் பொருத்தப்பட்டுள்ளன. இக்குடியிருப்பு வளாகத்தில் நகராட்சி குடிநீர் குழாயும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கைப்பம்பும் செய்யப்பட்டுள்ளது. இக்குடியிருப்புகளின் நிலம் மற்றும் கட்டிட மதிப்பு, இதர செலவுகள் உட்பட மொத்த செலவு தொகை 1 கோடி 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த விழாவிற்கு அறிவி தந்துள்ள ஏனையோரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தை சேர்ந்தவர்களையும், தஞ்சாவூரை சேர்ந்தவர்களையும், திருவாரூரை சேர்ந்தவர்களையும், பொதுமக்களையும் வருகிறவர்கள் என்று வரவேற்று விடைபெறுகிற நன்றி வணக்கம். அடுத்தது சுவாமி தக்ஷஜானந்தர் அவர்களை. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்தது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்தது ஈனாடு குழுமத்தினை சார்ந்த திரு கே எஸ் என் மூர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்தது திரு நாகேஸ்வர ராவ் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்தது திரு சாம்பசிவராவ் அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்தது பிஆர்ஓ நாகப்புறம் மாவட்டம், நாகை மாவட்டம். மிக்க நன்றி. தொடர்வது இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய சுவாமி தக்ஷானந்தா அவர்களே, மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும்
மிகுந்த மரியாதைக்குரிய ரெஸ்பெக்டட் கேஎஸ் என் மூர்த்தி நாகேஸ்வர் ராவ் அண்ட் சாம்பசிவ ராவ் ஃப்ரம் தி ஈனாடு குரூப். இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய நம்மளோட நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகராட்சி ஹெல்த் ஆஃபீஸர். இன்னைக்கு நான் மிகவும் வந்து மகிழ்ச்சியான ஒரு நாள், ஏனென்றால் நாகப்பட்டினம் நகரத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே வானகிரியில் ஒரு 20 வீடுகள் நம்ம வந்து ஓப்பன் செய்தால் கூட நகரம் எல்லாத்தோட அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம். நம்ம சுமார் இந்த பகுதியில் வந்து 2500 மேற்பட்ட உயிர்கள் சேதமாயிருக்கு. இந்த நம்பியார் நகர்லேருந்து அக்கரப்பேட்டை நாகூர்லேருந்து நீங்கள் வந்து இந்த அக்கரப்பேட்டை பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க 2500 மேற்பட்ட உயிர்கள் சேதமாயிருக்கு. அந்த பகுதியில் ஒரு 60 வீடுகள், 60 ஹவுசஸ் யூ ஹவ் டெடிக்கேட்டிங் டு திஸ் பீப்புள். இந்த வீட்டுக்கு கொடுக்கும்பொழுது ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு தேங்க் தி ராமகிருஷ்ணா குரூப் விச் ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டட் திஸ். அவங்க ஏற்கனவே நமக்கு வந்து போட் போன்றவை உங்களை உடனடியாக வந்து மீனவ நண்பர்கள் இன்னைக்கு நம்பியாக நகர் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதியில் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு செய்து அவங்களை கடலில் உடனடியாக வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்ததில் முன்னோடியாக திகழ்ந்தாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வீடு கட்டுவதிலும் நமக்கு ஒரு நல்ல முறையில் போட்டி, ஒரு பக்கம் மாதாவர் தானே இன்னொரு பக்கம் டாட்டா இன்னொரு பக்கம் இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒட்டுமொத்த போட்டி போட்டு வீடை முடிக்கும். இதில் வி ஆர் கம்பீட்டிங் வித் சர் டு கம்ப்ளீட் தீஸ் ஹவுசஸ். அந்த வகையில் ராமகிருஷ்ணா மடம். செகண்ட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் திஸ் ஈனாடு குரூப் ஆஃப் பேப்பர்ஸ். நான் தி பத்திரிகை துறை வந்து முதல் நாள்லேருந்து இங்கே இருக்கிற வர்ணாக்குளர் பத்திரிகை, தினத்தந்தி, தினமலர், தினபூமி, தின மணி, மக்கள் குரல் போன்ற எல்லா பத்திரிகைகளும், மாலை சுடர் அப்படிங்கிற பத்திரிகைகள்லேருந்து, அதே மாதிரி லோக்கல் டெலிவிஷன்ஸ் ஏஎம்என் அவரோட நம்மளோட என்டிஎன், அதே மாதிரி ஜெயா டிவி, சன் டிவி, ராஜ் டிவி, வின் டிவி, தூர்தர்ஷன், லைக் தட் எவ்ரிபடி ஹஸ் பீன் தேர் ஃப்ரம் தி பிகினிங். ஈனாடு டெலிவிஷன் பற்றி, ஈனாடு பேப்பர்ஸ் பற்றி ஐ வுட் லைக் டு டெல் யூ. வென் ஐ வென்ட் டு மெட்ராஸ், மெட்ராஸில் நிறைய ஆந்திரா பாப்புலேஷன் இருக்கு, தே செட் நாகப்பட்டினத்தை பற்றி பேப்பரில் நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் ஆந்திராவில் இவ்வளோ இருந்து, அதே மாதிரி கும்பகோணம் தீ விபத்துலேயும் அவங்க வந்து நம்ம மாநிலத்தை பற்றி உள்ள துயரமான சம்பவங்கள் நேரடியாக தேர் கம்மிங் ஹியர் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் நாட் ஓன்லி ரிப்போர்ட்டிங் கான்ட்ரிபியூட்டிங். எப்படி நீங்கள் வந்து இங்கே எங்களுக்கு வந்து பிகினிங்லேருந்து உறுதுணையாக இருக்கீங்களோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற பத்திரிகையில் நம்ம மாவட்டத்தை பற்றி உள்ள செய்திகள் தான் அவங்க போட்டு ஆந்திரா நண்பர்கள் ஆந்திரா மட்டும் மெட்ராஸில் நிறைய நம்ம தமிழர்களோட ஆந்திரா பேப்பர் படிப்பாங்க. ஸோ தேர் தே துணகர்லேருந்து அக்கரப்பேட்டை எண்ட வரைக்கும் நான் டீம் ஒன் லீடராக இங்கே பணியாற்றினேன். இந்த பகுதியில் டீம் டூவில் நம்மளோட கமிஷனர் அவர் வந்து இருந்தார். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் முதல் முதல் எனக்கு இந்த சேதத்தை பற்றி உள்ள செய்தி வந்ததுன்னா அன்றைய தினம் இது வந்த உடனே அக்கரப்பேட்டை கட்ட போயிட்டு இன்றைய தினம் நம்ம எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர்களும் அப்பொழுதே சப்கலெக்டர் அவர்களும் தண்ணீரில் சிக்கிக்கொண்டு வெளியில் வந்தவுடன் மைக்ரோவேவ் டெலிஃபோனில் முதல் முதல்ல ஒரு 9:45 மணி அளவில் தஞ்சாவூர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தட் ஆம்புலன்ஸும் சாப்பாட்டுக்கு பொட்டலங்கள் தேவை, எங்கேருந்து பேசுறீங்கன்னு நம்பி, அப்போ எனக்கு எதுன்னு நம்பியார் நகர்னு தெரியாது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு இவங்க தங்கள் உயிரை பண்ணிட்டு உங்கள் ஊர் மக்களுடன் சேர்ந்து பணியாற்றினாங்க. அக்கரப்பட்டை கீச்சாங்கம்மா கட்டாக போயிடுது, அங்கே வந்து போகக்கூடிய நிலைமை இல்லை. அந்த வகையில் பாதிப்புக்குள்ள சப்கலெக்டர்னு சொல்ல பகுதியில் இந்த வீடு பணியை வந்து அவங்க சொல்லும் பொழுது ஐ ஹாவ் டு தேங்க் டுடே தி முனிசிபல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் காவல்துறையோட அதிகாரிகளும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இப்போ லாஸ்ட் மழை தொடர்மழை 7-8 வந்தபோது இரவில் எஸ்பி எல்லாருமே சேர்ந்து நம்மளோட முனிசிபல் கமிஷனர் ஒவ்வொரு பகுதியில், இப்போ நான் நம்பியார் நகர் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து எங்களோட ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால பல முறை இப்போ டீம் லீடர் அளவுக்கு எங்களால் வர முடியாதா கூட இன்றைய தினம் கொள்ளிடத்தில் 400,000 தண்ணி அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை 7-8 வந்தபோது கூட எங்களுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்க, விட்டு கொடுத்தீங்க. இந்த டுபி பகுதியில் வீடு, நாகத்தோப்பு போன்ற பல்வேறு நல்லியார் தோட்டம் போன்ற பகுதிகள், செல்லூரில் வீடு, அதுக்கப்புறம் நம்பியார் நகரில் இன்னும் 867 வீடுகள், 867 ஹவுசஸ் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வில் பி லேட் இன் தி சாட்டர்டே சனிக்கிழமை அன்று வேர்ல்ட் விஷன் வந்து நீங்களும் அதுக்கு எங்களுக்கு வந்து உதவி கொடுத்துருக்கீங்க. ஏனென்றால் உங்கள் டென்ட் பகுதியிலும் அது அமையிறது
டென்டை நீங்கள் காலி செய்ய எப்படி கீழாங்குப்பம் அக்கரப்பேட்டை பகுதியில் அவங்க காலி செய்து கொடுத்தாங்களோ அந்த வகையில் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. எல்லாரும் ஒரு அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆரிய நாட்டு தேர்தலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் நாங்கள் வந்து சவரிப்பாரபுரமும் பக்கத்தில் மாற்று ஏற்பாடுகளுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நமது இரண்டே இரண்டு பகுதி கீழ்பட்டினச்சேரியும் மேல்பட்டினச்சேரி அந்த பகுதியில் விட்டு போன கேட்டகரியில் இருக்கிற பீப்புளுக்கு மேல்பட்டினச்சேரிக்கு இடம் வந்து ஒப்புதல் வந்துடுது. கீழ்பட்டினச்சேரி பொறுத்தவரை இன்றைய தினம் மீட்டிங் வந்து வகுப்போடு நடக்குது. எல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா சுனாமி பேரலைக்கு அப்புறம் தி எஃபர்ட்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் தி லைவ்லிஹுட் அண்ட் ஷெல்டர் நீங்கள் நினைக்கும்படி இல்லை. தற்காலிக வீடுனா ஏதோ ஒரு இடத்தில் மக்கள்கிட்ட ஓரளவு சொல்லி பண்ணணும். எங்களுக்கு 750 ஏக்கர் இடத்தை நிலார்ஜனம் பண்ணணும். எங்களோட பிரச்சனை ஏப்ரலின் மழை அதுக்கப்புறம் அடுத்த தொடர் மழை சென்னைக்கு அடுத்தபடியா எல்லாத்தோட அதிகமா பெய்த மழை பெய்த மாவட்டம் நாகப்பட்டினம். ஆனால் நம்ம ஊர் மக்களோட கெப்பாசிட்டியில இன்றைய தினம் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு தோரணத்தை நீங்க காட்டுறீங்க. என்னன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி மழை அளவு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டும் சென்னைக்கு அடுத்த அதிகபட்சமான பதிவான மழை நாகப்பட்டினம். ஆனாலும் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை மழைனா எல்லாருக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் எங்களுக்கு பொருள் வரல. காரைக்கால்லேருந்து சாமான் வராது, திருச்சியிலேருந்து செங்கல் இது வராது. இங்கே ஊரில் இருக்கிற மணல் எடுத்தால் தண்ணியில் போயிடுது. இங்கே இங்கே இருக்கிற மணலை பயன்படுத்த முடியாது. ஸோ ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டி பாரு கல்யாணம் செய்து பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. நிஜமாகவே ஒரு அந்த நிலை ஏதோ மாவட்ட ஆட்சியர் என்ற நினைத்தால் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பு இல்லையா முனிசிபல் கமிஷனர் என்று நினைத்தால் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு அப்படியே ஒரு அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஒரு சிச்சுவேஷன் அந்த 2000 ஆண்டு அந்த மாதிரி இல்லை. இன்றைய தினம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு இயற்கையும் போராடணும். இயற்கை போராட்டங்களை மீறி தான் நம்ம வந்து ஒரு சேவை செய்ய வேண்டியிருக்கு. எங்களுக்கு பல்வேறு தருணத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க. சிலர் வந்து ஒரு வதந்தியை கல்பாங்க டிசம்பர் 31 ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியெல்லாம் இல்லைங்க. சுனாமி பேரலைக்கு பிறகுள்ள மீட்பு பண்ணித ரிகவரி அண்ட் தி சிஸ்டம் வில் கண்டினியூ ஃபார் 2 to 3 இயர்ஸ். எது 2-3 வருஷம் வரும் ரோடு பில்டிங் ஃபெசிலிட்டிஸ் போர்ட் 50 கோடிக்கு போர்ட் வந்து இப்படியே கட்டிட முடியுமா? அதுக்கு சுற்றுப்புற சொல்லி சும்மா எங்கேயாவது கட்டினோம்னு வச்சுக்காங்கம்மா. நம்ம 1 கோடியில் பர்சன் தாவி இல்லை வீடு இல்லை பஞ்சாயத்தாலும் சேர்க்கலை ஊரில் எனக்கு ரெக்கார்டு இல்லைனாலும் எந்நேரமும் சேர்க்கறதுக்கு மாநில அரசு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி வதந்தியை நம்பாமல் ஒரு புது வாழ்வு. என்னோட ஒரே இது என்ன வாழ்க்கை தரம் உயர்த்தணும். மீனவர்கள் வந்து புதிய அணுகுமுறை புதிய வசதிகள் இந்த நிலத்தையும் வீடையும் கட்டி ஒன்லி அப் டு த என்ட்ரி பாயிண்ட் சர்வீஸ் அரசாங்கம் கொடுக்கறது. யூ ஆர் டேக்கன் தி தேர்ட் ஆப்ஷன் 3வது ஆப்ஷன். ஆனால் 3வது ஆப்ஷன் செய்யும் போது இடத்தை குறைக்கவில்லை. 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நேற்றுக்கு நான் எல்லா இடத்தையும் பார்க்கும்பொழுது அவங்க அதுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுடன் யுவர் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இஸ் வர்ஸ்ட் அஃபெக்டட். நான் நாகருக்கு நம்பியார் நகர் மட்டும் இல்லை எல்லா மீனவ பஞ்சாயத்தாக பெரும்பாலும் மீனவ பஞ்சாயத்தார்கள் 95% எந்த ஒரு குறையும் அவங்கள சொல்லாத விதத்தில் நடந்திருக்கார்கள். ஓரிரு இஷ்யூஸ் வருது. அந்த இஷ்யூஸும் நீங்கள் வராதபடி பண்ணீங்கன்னா பல்வேறு வரக்கூடிய தொகை நம்ம மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தில் கூடுதல் துறை நாங்களும் என்ன பண்ணுறோம்னா அடுத்தபடியாக கீழக்கொள்ளத்தூர் சால்ட் ரோடு அந்த குடிசைகளும் சேர்க்கிறதுக்கான நடவடிக்கையில் மாநில அரசோட தொடர்பு கொண்டு அவங்களும் அதுக்கு இசைவு தெரிவித்திருக்கார்கள். இந்த மாதிரி மற்ற குடிசைகளுக்கும் படிப்படியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். ஸோ முதல் priority should be to the temporary shelters and worst affected people. Next priority to other people. அவங்களுக்கு திறமை இருக்கு கொஞ்சம் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அடுத்த 3வது priority பாதிக்கப்பட்ட அப்படி பண்ணோம்னா நம்ம வெரி சூன் தற்காலிக குடியிருப்பை க்ளோஸ் பண்ணி அது ஏன் க்ளோஸ் பண்ணோம்னு சொல்கிறேன்னா நம்மளோட கமிஷனரோடையோ எல்லாரோட எனர்ஜி அதை செட்டில் பண்ணுறதுக்கு இல்லாமல் நிரந்தர குடியிருப்புக்கு கவனம் பண்ணும். அந்த வகையில் சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் வந்து நன்றி கூறி உங்களோட பகுதியில்தான் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சுனாமி மெமோரியல் ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருது, உன்றாண்டு வந்து நியூ பீச்சில் வருது சுனாமி மெமோரியல் 26ஆம் தேதி. நம்ம அனைவரும் இன்றைக்கு சுனாமி ஆனிவர்சரி வரும்போது அகெயின் லெட் அஸ் சல்யூட் தி பீப்புள் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு அஸ். லெட் அஸ் சல்யூட் தி சைலண்ட் ஒர்க்கர்ஸ் லைக் முனிசிபல் கமிஷனர்ஸ் காவல்துறை கண்காணிப்பாளரோட கிராஸ் ரூட் டீம்ஸ். ஸோ என்னை பற்றி இவங்க சொன்னாங்க அது வந்து தவறான கருத்து. வி ஆர் ஒன்லி ரிஃப்ளெக்டிங் எங்கள் பின்னாடி இருக்கிற ஃபேஸ்லெஸ் பீப்புள், எங்கள் பின்னாடி இருக்கிற முகம் தெரியாத பல்வேறு நபர்கள்.
அவங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை. கவுன்சிலர்ஸ், எலெக்டட் பாடி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அதே மாதிரி கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு கலெக்டரேட் பார்த்தா 24 மணி நேரம் யாரோ உட்காந்துருக்காங்க. இங்கே முனிசிபல் கமிஷனர் பார்த்தா 2 மணிக்கு கூப்பிடுறோம், அவர் போறாரு. ஸோ அந்த மாதிரி கிராஸ் ரூட் பீப்புள், ஐ வுட் லைக் டு டெல் தட் வாட் தேர் மீனிங் இஸ் அல்டிமேட்லி கோயிங் டு ஐ எம் ரெப்ரசென்டிங் ஈச் ஒன் ஆஃப் யூ. அந்த வகையில் நான் இதை ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. வேதாரண்யம் குருகுலம் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு வேதரத்னம் அவர்களை வருகிறார். இந்த விழாவிலே மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆட்ட பஞ்சாயத்தார் அவர்களே, இந்த சுனாமியிலே சுருண்ட மக்களுக்கு, ஏனைய பிற மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது போல, நானும் பூவோடு சேர்ந்த ஒரு நாராக மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து இங்கே மனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக சுற்றி சுழர்ந்து எத்துணை இடர்பாடு வரினும் சரி அதனை எதிர்கொள்வோம், எதையும் தாங்கும் இதயம் எங்களுக்கு உண்டு கொண்டு பம்பரமாய் சுற்றித் திரிகின்ற நமது ஆட்சியர் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்கி இருக்கின்றார்கள். வாழ்க வளமுடன் என்று. ஆம், அன்றைக்கு சுனாமியை நினைத்து பார்த்தாலே உள்ளம் பதை பதைக்கும். அந்த அளவிற்கு இங்கே ஒரு மோசமான சூழ்நிலை, மோசமான காட்சி. ஆனால் அதையெல்லாம் நாம் எதிர்த்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையிலே நாம் வந்திருக்கின்றோம். எதையும் தாங்கும் இதயத்தை கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு நாம் எதையும் எதிர்கொள்வதற்கு இப்பொழுது தயாராக ஆகிவிட்டோம். உங்களை நீங்களே உயர்த்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அளவிற்கு உங்களை உயர்த்துவதற்கு இடர்பாடை கொடுத்து நம்மளை இடித்து காட்டிய இறைவனுக்கும், அதே சமயம் நாம் இதயத்தை ஏங்க விட மாட்டோம், எதையும் தாங்கிக் கொள்ளுவோம் என்கின்ற அந்த இதயத்திற்கு ஒரு புது வலிமையும் கொடுத்த இறைவனுக்கு நாம் முதற்கண் நன்றி செலுத்தி, இது போன்ற சேவையில் அவர்கள் தொடர்ந்து செய்து வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு போதிய வளத்தையும் நலத்தையும் தர வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன், இறைஞ்சிக் கொள்ளுகின்றேன். ஒரே ஒரு அறிவுரை தான், ஏனென்றால் அறிவுரைகள் அனைத்தையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆவோம் குன்றின் மேலிட்ட விளக்காக ஆவோம். அவ்வாறு இல்லாமல் அந்த 100% ஓரிரு சதவீதம் குறைந்தாலும் கூட ஒரு விடம் வாழ்க்கு ஒரு துளி விஷம் என்றுதான் ஆவோம். அந்த அளவிற்கு நாம் சுனாமியால் கடற்கரை மாவட்டங்களிலே உள்ள அனைத்து மீனவ கிராமங்களும் பாதிக்கப்பட்டு விட்டன. அனைத்து மீனவ சீரிய முறையிலே, செம்மையான முறையிலே நீங்கள் எல்லாம் மக்களுக்காக, அதுவும் உங்களுடைய மக்களுக்காக, மீனவ அடுத்தால் போல் சமையலறை, அதற்கு அடுத்தவுடன் கழிப்பறை என்று அழகாக ஒரு வடிவமைத்து கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். இதை சீ டைப் குவார்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சீ டைப் குவார்டர்ஸ், எங்களது காவல்துறையிலே பணிபுரிகின்ற தலைமை காவலர் காவலர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு உங்களுக்கு சீரிய முறையிலே செம்மையாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடியிருப்பிலே நீங்கள் இன்றைக்கு பூஜை செய்து வலதுகாலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்திருக்கின்றீர்கள். ஆக அவ்வாறு நுழைந்த எல்லா அனைத்து குடியிருப்பு மக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வாழ்வையும் வளத்தையும் தந்து 16 பாக்கியங்களை நீங்கள் பெற்று வளமுடன் வாழ நான் என்னுடைய இறைவனை வணங்கியவனாக எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியினை காணிக்கையாக்கி என் உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir. திரு அப்துல் ரகூப் அவர்களுக்கு ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தி மகாராஜ் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். Now,
I request Mr. Nageshwar Rao of Enad Group. செல்வம் குடும்பத்தினர் தயவு செய்து மேடைக்கு வருவோம், உடனடியாக வருவோம். ஒன்னாம் நம்பர் வீட்டுக்கு சொந்தக்காரராக ஆக போகிற பன்னீர் செல்வம் குடும்பத்தினர் தயவு செய்து வீட்டு இல்லத்தரசி வந்திருக்கீங்களா? உள்ள மேல வாங்க. திருமதி பன்னீர் செல்வம், இந்த பக்கம் நிற்கிறீங்க, இந்த பக்கம் நிற்கிறீங்க, இந்த பக்கம் நிற்கிறீங்க, இந்த பக்கம் ஆள் வேணும், அந்த பக்கம். திரு பன்னீர் செல்வம் அவர்களின் வாழ்க்கை துணைவியா, இந்த பக்கம் சுவாமிஜி நீங்க சார் நீங்க கொடுக்க years, we have a lot of similarities in many ways. In the history of Enadu, ETV and Margadarshi owned Ramoji Group. This is one of the remarkable days because today 60 people of Naidal Nagar are going to reside a strong, new, comfortable houses.